அகத்தி கீரையில 63 வகை சத்துக்கள் இருக்கு. பொதுவா இது ரெண்டு வகையில இருக்குங்க. ஒன்னு வெள்ளை நிற பூவை கொண்ட அகத்தி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்களை உள்ள செவ்வகத்தி. இந்த ரெண்டுமே நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. சரி, இந்த கீரை எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்களேன். சேத்து புண்ணோ இல்ல நாள்பட்ட ஆறாத புண்ணோ உடம்புல இருந்ததுன்னா இந்த கீரையோட சாரை அதுல தடவிட்டு வந்தாலே போதும், சீக்கிரமா ஆறிடும். தேமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இதோட இலைய தேங்காய் எண்ணெயில வதக்கி நல்ல விழுது மாதிரி அரைச்சுக்கணும். அத அந்த தேமல் உள்ள இடங்கள பூசிட்டு வந்தாலே போதும், தேமல் மறைய ஆரம்பிச்சிடும். மறு இருந்ததுன்னா அத போக்குறதுக்கு இந்த கீரையோட சாரில கடல் சங்கு இருக்குல்ல, அதை இழைச்சி மறுக்கல்ல தடவுனா போதும், மறு பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல கீழே விழுந்துடும். அகத்தி கீரைய போலவே இந்த பூவுலயும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இந்த பூவை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு வந்தாலே கண் எரிச்சல், தலை சுத்துறது, சிறுநீர் மஞ்சளா போறது இதெல்லாம் சரியாயிடும். பீடி, சிகரெட் இதெல்லாம் பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த பூவை சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற விஷம் எல்லாம் மலத்தோட வெளியேறிடும். அது மட்டும் இல்லாம புகைப்பிடிக்கிறதுல உள்ள ஆர்வமும் குறைஞ்சிடும். இதய படபடப்பு, இதய வீக்கம், சிறுநீரக நோய், புற்றுநோய் இதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வர அகத்தி பூவோட மிளகு, ஜீரகம், ஓமம், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தாலே போதும். அம்மை நோய் வந்து அவஸ்தப்படுறவங்க, ஏதாவது விஷம் குடிச்சவங்க இவங்க எல்லாம் அகத்தி பட்டைய 50 கிராம் எடுத்து இடிச்சு 8 டம்ளர் தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கணும். இது 1 டம்ளர் ஆவற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி 2 அவுன்ஸ் குடிச்சிட்டு வந்தாலே போதும், அம்மை நோய், விஷம் இதெல்லாம் இறங்கிடும். இது ஆண் பெண் உறுப்புகள்ல ஏற்படுற எரிச்சலையும் நீக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தால இரவு முழுவதும் கண் விழிச்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சூடாயிடும். இத மாதிரி சமயத்துல அகத்திக்கீரிய குழம்பா செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சூடு நல்லா தணிஞ்சிடும். ரத்த அழுத்தம் உள்ளவங்க அவசியம் இந்த கீரைய சூப்பாவோ ஏதோ ஒரு வகையில சாப்பிடணும். அல்சர் பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க இந்த கீரையோட சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து சூப்பு செஞ்சு சாப்பிட்டு வந்தாலே போதும், வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். அகத்தி பூவை சமைச்சு சாப்பிட்டு வந்தாலே மலச்சிக்கல் தீரும். இந்த இருமல், இறைப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க அகத்தி இல சார வெறும் வயிற்றுல 1 கரண்டி வீதம் குடிச்சிட்டு வந்தாலே 1 மாசத்துல இந்த இருமல் இறைப்பெல்லாம் சரியாயிடும். வயிற்று வலி போடணும்னு வச்சுங்களேன், அகத்தி இலைய பிழிஞ்சு சார் எடுத்து 1 தேக்கரண்டி சாரோட அதே அளவு தேனியும் கலந்து சாப்பிட்டு வந்தாலே போதும். அகத்தி கீரை பொடி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. இத தண்ணியிலயோ இல்ல பாலிலயோ கலந்து குடிச்சு வந்தாலும் வயிற்று வலி எல்லாம் சரியாயிடும். தலைவலி வந்ததுன்னா இந்த இலை சார நெத்தியில தடவி லேசா அனல்ல தலையை காமிச்சிக்கினா போதும், கடுமையான தலைவலி, சளி, ஜலதோஷம் எல்லாம் போயிடும். அகத்திக்கீரைய பச்சையா மென்னு அதோட சார உள்ள விழுங்கினாலே தொண்டை புண்ணு, தொண்டை வலி எல்லாம் போயிடும். அகத்திக்கீரைய வாரம் 1 முறை சமைச்சு சாப்பிட்டு வந்தாலே வெயில அலையறதுனால ஏற்படுற வெப்பம், மலச்சிக்கல், காபி டீ குடிக்கிறதுனால ஏற்படுற பித்தம் எல்லாம் போயிடும். பால் சுரக்காத தாய்மார்கள் தொடர்ந்து அகத்திக்கீரைய சாப்பிட்டு வந்தாங்கனாலே நல்லா பால் சுரக்கும். இந்த கீரைய சமைக்கிறப்ப நல்லா வேக வச்சு சாப்பிடணும். வயிற்று உள்ள புழுக்களை வெளியேற்ற சக்தி இந்த கீரைக்கு உண்டு. அகத்திக்கீரைக்கு மருந்துகளோட சக்தியை முறிக்கிற தன்மை உண்டு. அதனால சித்த மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இந்த அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது. பொதுவா இந்த கீரையை அடிக்கடியும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா மருந்தா செயல்பட வேண்டிய இந்த கீரை அதுக்கு எதிர்மறையா செயல்பட ஆரம்பிச்சிடும், சோதி, சிரங்கு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அகத்திக்கீரையையும் கோழிக்கறியையும் ஒரே நேரத்துல சாப்பிடக்கூடாது. மது குடிச்சிட்டு இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா மாரடைப்பு, இதயம் சம்பந்தமான நோய்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கீரையை வாரத்துக்கு 1 முறையோ இல்லைன்னா 10 நாளைக்கு 1 முறையோ தான் உணவுல சேர்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.